கிராண்ட் பேலஸோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 500 baht, நம்ம ஊர் காசுக்கு 1110 ரூபா வரும். உள்ளே வந்தீங்கன்னா அந்த காலத்தில் சண்டை போட்டது, போர், அதெல்லாம் பாருங்கள். இந்த பேலஸில் இருந்தது. நீடே நிஜமாகவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்டு அவங்களோட ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்களா, இவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்க, எப்படி பூ எடுத்து சாத்துறாங்க. கிராண்ட் பேலஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க காலையிலே வந்துடுங்க, அப்போ தான் நல்லது. ஏன்னா 3:30 க்ளோஸ் பண்ணுறாங்க, 3:30 பிஃபோர் வந்துடணும். அண்டு 500 பாட்னால் சொன்னல, சொன்னபடி 1000 சில்லறை வரும், 1100 ரூபா இது மாதிரி வரும். ஓகே, எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடாது. முன்னாடியே வந்து எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஐயோ, இங்கே 500 ரூபா, நம்ம ஊரில் 1000 ரூபாவா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஒரு வேலையும் நடக்காது. ஸோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, ஸோ இந்த ஊரில் நம்ம வந்து 500 ரூபாய்னா 500 ரூபா செலவு பண்ண போகிறோன்ற மைண்ட் செட்டை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் பூ அண்ட் வாட் அருண் ரெண்டு பிளேஸ் இருக்குது. இதே மாதிரி த கிரேட் கிராண்ட் பேலஸ் பேலஸ் முடிஞ்சது. ஸோ இங்கே இந்த டான்ஸ், பாரம்பரியமான டான்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து இங்கே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸும் இருக்குது. காலையில் 8 to 5 PM டெய்லி இருக்குது. ஸோ அதுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மேப், இதுதான் வாட் பூ. வாட் பூவில் என்ன
இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் புத்தா, கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸ்லீப்பிங் புத்தா, கோல்ட் புத்தா. கிராண்ட் பேலஸ்லேருந்து வாட் போக்கு யாராவது தூரம்னு சொல்லி உங்களுக்கு டாக்ஸி கேட்டாங்கன்னா போயிடாதீங்க, அப்படியே பின்னாடி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். டிக்கெட் காஸ்ட் வந்து 200 baht. ராயல் பேலஸ் இருந்தாலும் சரி, வாட்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரெஸ் கோட் இருக்கு, ஷர்ட் தான் போட்டு வரணும். கீழே வந்து ஃபுல் பேண்ட் இருக்கணும், லேடிஸ் கம்பல்சரி ஃபுல் டிஷர்ட் ஃபுல் பேண்ட் இருக்கணும். 3/4 இருந்தால் கூட ஒத்துப்பாங்க, ஓகே தான். ஷூக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருவாங்க, ஷூ ஸ்லிப்பர் வந்து இதை கொடுத்துருவோம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஃபிங் புத்தா, புத்தாவோட பேக் சைட், அவரோட தலை. ஓகே, இட்ஸ் எக்ஸிட். Wow. Yeah.
ஸ்லீப்பிங் புத்தா பார்த்தாச்சு. வாட் போ இந்த இடம் பேர். அண்டு இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா வாட் அருண், அருண் வாட் அருண் இல்லை அந்த மாதிரி தான் வாட் அருண். ஸோ இதுக்கு வந்து எப்படி போனோன்னா, இங்கே ஃபெரி இருக்கும், இங்கேருந்து ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டு போட்டில் தான் போனோம். போட்டில் ஏறி தான் அதில் போக முடியும். அதோ அங்கே இருக்கு பாருங்க, அதான் வாட் அருண். போட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 4 baht, அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து 8 baht. நம்ம போகிற இடம் get on the 50 watt. ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி டோட்டலாக ஒரு 3 place போனோம். 3 placeமே செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் ராயல் பேலஸ், செகண்ட் வந்து வாட் போ. வாட் போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் புத்தா அண்டு அந்த பெரிய தங்கத்தில் சில புத்தா ஓடுது, அந்த பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட் அருண். வாட்டரும் நல்லாயிருக்கு, எல்லாமே ஃபுல்லு ஆர்கிடெக்சர் தான். ஸோ அந்த கலை அந்த காலத்தில் அவங்க பண்ணதோடது. நம்ம இப்போ மகாபலிபுரம் கோயில், தஞ்சை பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாரம்பரியமிக்க இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இங்கே.